ஒரு ஈஸியான சட்னி. இப்போ நம்ம பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு அரை கப் பொரிக்கடலை எடுத்து வச்சுருக்கேன், 3 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இது வந்து 3 பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வெங்காயம் நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும். அரைக்கிறதுக்கு வந்து வத்தல் வந்து 5, அப்புறம் தாளிக்கிறதுக்கு பெருஞ்சீரகமும் கடுகும், அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, நல்லெண்ணெய், உப்பு, தேவையான அளவு மஞ்சள், இவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த அரை கப் பொரிகடலை, இந்த 5 வத்தல், அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, அப்புறம் இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற 3 தக்காளி, இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா அரைச்சிக்கணும். இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம இதை மையா அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இப்போ நம்ம சவை பற்ற வச்சுக்கலாம். வானிலை ஹீட் ஆன உடனே இதுக்கு கொஞ்சமா நம்ம எண்ணெய் ஊத்தினா போதும். எண்ணெய் ஹீட் ஆன உடனே இந்த கடுகையும் பெருஞ்சீரகத்தையும் மட்டும் இதில் போட்டுக்குவோம். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம இதில் கருவேப்பிலை, அதுக்கப்புறமா இந்த தேவையான அளவு வெங்காயத்தை இதில் போட்டுருவோம். இது நிறைய வெங்காயம் போடுங்க. இது ஒவ்வொரு காய் சாப்பிடும் பொழுதும் அந்த வெங்காயம் வயலில் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஏற்கனவே அரைக்கிறப்ப கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், இருந்தாலும் இது கொஞ்சம் சீக்கிரம் வளர்ந்துருக்காங்க, கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். வளர்க்கும் பொழுது இந்த வெங்காயம் வந்து நல்லா வெந்துடணும். இல்லை அப்படின்னா நம்ம இந்த மசாலா அரைச்சதெல்லாம் ஊற்றினதுக்கு அப்புறமா இந்த வெங்காயம் வேகாது. அதனால நல்லா அரைச்சு வச்சிருக்க மசாலாவை தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கரைச்சிட்டு இதில் ஊற்றுவேன். இல்லைன்னா இந்த பொட்டுக்கல்ல போட்டிருக்கனால உடனே அது வந்து கட்டியாக மாறிடும். தண்ணி ஊற்றுங்க, தண்ணி விட்டு கரைச்சி ஊற்றுங்க. தேவையான தண்ணியையும் உடனே ஆட் பண்ணுங்க. கொஞ்சம் தண்ணியாகவே இதை வைங்க, ஏன்னா இது நல்லா ஹீட் ஆன உடனே கட்டித்தன்மைக்கு வந்துடும். அதனால கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க. தண்ணி கலந்ததுக்கப்புறம் அது எந்த அளவு நான் தண்ணியாக வச்சுருக்கேங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லாவே தண்ணியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் இது வந்து ஒரு கொதி வந்த உடனே நல்லா கொல குலன்னு சாம்பார் மாதிரி வந்துடும். அதனால் தண்ணி நிறையவே விட்டு வச்சுக்கோங்க. கொதித்த உடனே இது சாம்பார் பதத்துக்கு வந்துடும். இப்போ இது பாருங்கள், நம்ம ரசம்லாம் வந்து நுர கூட்டி வரவும் இறக்கிடுவோம்ல, அதே மாதிரி இதுலேயும் இப்படி நுரைச்சி வரும்போது நம்ம இறக்கினா ரொம்ப கொதிக்க வைக்கணும் கிடையாது. ஏன்னா இதோட ஸ்மெல் எல்லாமே நல்லா தான் இருக்கும், ராவாக இருக்கும். அதனால் இங்கே பாருங்கள், இப்போ எந்த அளவு கெட்டி பதத்துக்கு இருக்கு பாருங்கள், சாம்பார் மாதிரியே இருக்கும். இது இந்த அளவுக்கு கொதிக்காமலே கூட ஓரளவு நுரைச்சி வரும்போது நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ சுவையான பாம்பே சட்னி ரெடி ஆகிடுச்சு. 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.